எதையுமே எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறதா என்ன முடியாது. சரிங்க. இப்போ ராஜேஷ்யா இருக்கட்டும், நிறைய குருமார்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது பாடல் தம்பி எழுத சொன்ன எழுத எழுத விட மாட்டாங்க. ஆ சரிங்க எல்லாத்தையுமே போகுது முருகண்ணாகி தான் சொல்லும்போது எழுதாது அப்படிம்பாங்க. சரிங்க ஏன்னா அது நீ உணரும் போது இருக்கக்கூடிய தன்மைக்குமே சரிங்க எழுதி வச்சு அதை பார்த்து பிக் பண்ணி வைக்கும் போது இருக்கக்கூடியதுக்கு வித்தியாசம் இருக்குது. சரிங்க அதனால தான் எழுதக்கூடாது எழுதக்கூடாதுமாங்க. சரிங்க சரியா, அப்படி எழுதாமல் இருக்கிறது தான் உனக்கு என்னது உசிதம். நீ எழுதாமல் சரிங்க இருக்கும்போது நீ வந்து பூமி அடைவ. சரிங்க உள்ளுக்குள்ள எழுதணும், உனக்குள்ள சரிங்க அது எழுதுக்கு லேட் ஆகும். சரிங்க ஆகட்டும், கடந்து சரிங்க போவோம், ஆகட்டும், என்ன எழுத போதிப்பா சரிங்க அப்படின்னு எழுத விடு, சரிங்க தொடங்கு. சரியா, சரிங்க நீ எதை எதிர்பார்க்கறதையோ அதை அடையிறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். முத வந்து இல்லறத்தை என்ன பண்ண, இல்லறத்தை நல்லறமாக்குறதுக்கான வேலையை முத செய். சரிங்க அதுதான் முதல் கடமை அன்னைக்கு இருந்து அதை சரிங்க சொல்றேன். நீ அதை வந்து காலம் தாழ்த்த தாழ்த்த சரிங்க யாரின் பாதை உனக்கு தள்ளி போயிட்டே தான் இருக்கும். சரிங்க சரியா, சரிங்க இப்போ நாரதர் படத்துல கூட ஒரு படத்துல வரும், அது அகத்தியர் படத்துல சரிங்க நாரதர் வந்து நான் தான் வந்து இறைவன் அதிகமா நினைக்கிறேன் அப்படின்னு பாரு. நான் பாரு சரிங்க என்ன சொல்லுவாரு, போய் இந்த வீட்டு போய் பாட்டுவானா அவன் வந்து ரெண்டே ரெண்டு மூணு தான் நாராயணா கோவிந்தா ஐயரா அப்படின்னு சொல்லுவான். சரிங்க இதுக்கு அனுப்பிச்சு வச்சாத மனுஷன் அப்படின்னு திட்டிட்டு வருவான். சரிங்க திட்டி வருவார், திட்டி வருவான் சொல்லக்கூடாது, திட்டி வருவார். சரிங்க சரியா, அப்ப என்ன இருக்கும் அவ்வளவு கஷ்டத்துலயும் என்ன பண்றான், அவன் காலையிலையும் சாயங்காலம் மட்டுமாவது அந்த விவசாயி இறைவனை வணங்குறாங்கிறது தான் கான்செப்ட். சரிங்க எல்லாமே எந்த கஷ்டமும் இல்லாம நான் சொகுசாட்டி இறைவனை வணங்குறேன் அப்படின்னா உனக்கு கிடைச்ச வரம், அதை நீ பெருமையா என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது. சரிங்க அதைத்தான் பரமாத்மா சொல்றது, சரிங்க நீ அடைஞ்சது நினைத்து பெருமையும் கொள்ளாதே, நீ அறவ அடையாது சிறுமையும் கொள்ளாதே அப்படிங்கிற. சரிங்க சரியா, அதனால சரிங்க பெருமையும் கொள்ள வேண்டாம் சிறுமியும் கொள்ள வேண்டாம், நீ வந்து வேலையை செய். எல்லாரும் ஒரே வகை சுற்றி வருவாங்க. அதனால சரிங்க கீதா உபதேசம் அப்படிங்கிறது பகவத்கீதை அப்படிங்கிறது முழுமையா, இப்ப நம்ம கேட்கிற மகாபாரதத்துலயே முழுமையான கீதா உபதேசம் இருக்கான்னு கேட்டா இல்ல. கீதா உபதேசம் யாருக்கு தெரியும் அப்படின்னா சரிங்க எந்த ஒரு மனிதன் ஞானத்தின் பாதிப்பு செல்கிறானோ, சரிங்க ஒருத்தன் உள்ளுக்குள்ள பரமாத்மாவை தரிசனம் பண்ணானோ, சரிங்க அப்போ அந்த பரமாத்மா அவனுக்கு கீதா உபதேசம் கொடுப்பாரு. அதுக்கு ஒரு உதாரணம் ராஜேஷியா. சரிங்க சரியா, அவள் தெரிஞ்ச கீதை உபதேசம் வந்து புத்தகத்தை பார்த்தாலும் அவர் படிக்கல. சரிங்க மகாபாரத புக்கை பார்த்தோ இல்லைன்னா வந்து குரானை பார்த்தோ பைபிளை பார்த்தோ என்ன மாட்டாரு, அவர் படிக்க மாட்டாரு. உள்ளிருந்து சொல்லப்படும், அதை நாம் கேட்கும் போது வாய்ப்பு கிடைச்சா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு சரிங்க நமக்கு கொடுக்கப்படும். சரிங்க இந்த நிலையை அடையிறதுக்கு தான் குருவே ராஜேஷ் என்ன சொல்லுவாரு, இந்த நிலையை அடையிறதுக்கு தான் இப்போ உனக்கு வந்து ஞானத்தை கொடுத்துக்கிறேன், என்னை விட சிறப்பாக என்ன முடியும் வர முடியும்ப்பா, எல்லாத்தையும் மேல் மேலே வைக்க முடியும், உன்னால முடியும் முடியும் முடியும்னா மனுஷன் சொல்லுவார். சரிங்க அப்போ என்ன கூட வர முடியும்னு சொல்லி கொடுத்து கொடுக்கக்கூடிய குரு கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான். ஆமாம் நீ என்ன போல வரணும்னு சொல்லவே இல்லை, ஏன்னா என்ன போல வரணும்னு சொல்ல வார்த்தை தப்பு. சரிங்க அண்ணன் என்ன சொல்லுவான், நான் பரமாத்மாவை உணர்ந்தது போல என்ன பண்ணான், நீயும் பரமாத்மா உனக்கு சத்தியம் உனக்கு இருக்குங்கிறது ஏன் கேட்டு